உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? என்ன மேடம்? இந்த வீரன், அப்புறம் டிராபிக்கான விஎஸ்ஓபி, ஓல்டு சீக்ரெட் பிராண்டி, இதெல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. இது லாங் ட்ரிப் போறோம். லாங் ட்ரிப்னா அங்க ஊட்டி கொடைக்கானல் வந்து போங்க. மகாபலிபுரம் நம்ம சின்னவரு அடுத்த ஆட்சிக்கு வந்துருவாரு. வந்துட்டாருனா ஸ்கூட்டி கொடுக்குற காலம் வந்துடும். அப்படியா? நம்பிக்கையா? திரும்ப தோல்வியா? அப்படியா? சரி, நம்ம மேயர் பதவிக்கு ஒண்ணாங்கல, ஒரு கவுன்சிலர் வரலையா? எல்லாம் இங்க இருக்காங்களே, அங்க எப்படி வருவாங்க? மட்டமான சார், இதுக்கப்புறம் வாங்க கூடாது. இதுக்கப்புறம் சரிபட்டு வராது. நமக்கு நாமளே போதை ஏத்திக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இலக்கு நமக்கு என்னன்னா, நம்ம சின்னவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், புரியுதுங்களா? அதுதான் நம்ம அடுத்த திட்டம், புரியுதுங்களா? ஓ, அப்போ மக்களுக்காக உழைக்கிறது இல்லையா? மதுவை வித்து வர்ற பணம், அந்த குஷ்ட நோய்காரன் கையில இருக்கிற வெண்ண மாதிரின்னு சொன்னவரே அறிஞர் அண்ணா தான். அவரோட சிலையிலே இப்படி குடிச்சிட்டு படுத்திருக்கீங்களே. ஓகே, பஸ்ஸை புக் பண்ணியாச்சு. தலைமைக்கு ஒரு ஃபோன் அடிச்சிட வேண்டியதுதான். ஆ தலைவரே, ஆ பஸ் புக் ஆயிடுச்சு தலைவரே. ஆமாம் ஆமாம், எல்லா கவுன்சிலரையும் இன்றைக்கி தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆமாம் தலைவர், நம்ம மேயர் பதவிக்கு ஒன்றும் ஆகாது தலைவரே. இந்த ஒரு சொட்டு உயிர் கடைசி நிமிஷம் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்காக குரம் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே தலைவர், ஓகே. வரவில்லை, யாரு பண்ண சொல்லுங்க, வர ஒருத்தர் வரா. வேணா 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 வேணா, ஏழாவது ஏழாவது அடுத்துன்னு சொல்லுங்க. ஆமாம், என்னடா நம்ம மேயருக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கீங்க? என்னடா எதாவது வேணும் கேட்டுவானே, பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக பேசுவோம், ட்ரிப்பில் ஜாலியாக பேசுவோன்னா எல்லாமே இருக்கு. ஸ்விம்மிங் பூலு சரக்கு இறக்குங்க. ஆ வேணா, ஆ அக்கா வருது, அக்கா வருது, பன்னெண்டாவது வார்டு. ஏ வாக்கா, என்னக்கா ஒன்று ஒன்று பழகிட்டு இந்த மாதிரி நம்ம மேயருக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுக்குற, தூக்கணுன்ற, தீர்மானம் ஏற்றணுங்கிற என்னக்கா? என்ன தம்பி, நம்ம வார்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? என்னக்கா நம்ம மேயர் வச்சு நீ என்னக்கா நீ என்ன கேட்டால் கொடுக்க போகிறாங்க? கேட்டால் கொடுக்கலையப்பா. அதுக்காக யாரோ கட்சி உள்ள உள்ளடி வேலை பார்த்து உன்னை வந்து குரல் கொடுக்க அகேன்ஸ்டாக வைக்கிறாங்கக்கா, அதெல்லாம் நம்பாத. நம்ம ட்ரிப்பில் எல்லாமே கேட்டு எல்லாமே சால்வ் பண்ணி செட்டில் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, போங்க, பார்த்து போங்க. லாங் ட்ரிப்புக்கா எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா? சொட்டுக்கிட்டுலாம். ஓகேக்கா, என்ன அண்ணன் என்ன காணோம், ஃபோன் அடிப்போம். ஹலோ அண்ணா. ஆ சொல்லுப்பா. என்னண்ணா பஸ் எடுக்க போகிறாங்கண்ணா, உனக்கு தான் வெயிட் பண்ணுறேன். வாண்ணா தம்பி, நான் என்ன சொல்கிறேன், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. வரலையா? நோ, வெறுப்பு ஏத்தாம வாணே. எல்லாரும் எல்லா கவுன்சிலும் ஒன்னாரும், நீ மட்டும் என்ன தனியா நிக்கிற? வாணா தம்பி, இது வந்து நமக்கு சரிப்பட்டு சரி வராதுப்பா. நீ பண்றதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். நீ எதுக்கு வரமாட்டேன்னு தெரியும், அந்த எதிர்கட்சிக்கு வில போயிருக்க. எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்க, மகாபலிபுரம் இருக்கு, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல பஸ் நிக்குது, அங்கே மகாபலிபுரம் எவ்வளவு தூரம்யா? செங்கல்பட்டு ஏப்பா, ஒரு ட்ரிப்புலாம் போச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே வைப் பண்ணுமா? அப்போ தான்ப்பா அந்த வைப்போடு ரிட்டர்ன் வர முடியும். என்னப்பா நீங்கள் அமைதியாக வா, நான்லாம் வரத்துக்கு விருப்பமே இல்லை எனக்கு, வந்துக்கிட்டு இருக்கேன்னா அமைதியாக இருங்க. பாருங்கள், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, மகாபலிபுரம், பல்லவ மன்னர்கள் ஆண்ட இடம். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அந்த சிற்ப கலைகள் இன்றைக்கும் அப்படியே இருக்குப்பா. மன்னர்கள் மன்னர்கள் தான், அங்கே லைட் ஹவுஸ் இருக்கா, பீச் இருக்கா, சிற்ப கலைகள் சேல்ஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தாண்டி பீர்பால் ஒன்று இருக்காம்ப்பா, தம்மா தூண்டுக்கல்ல அவ்வளோ பெரிய பாறை நிற்கிதான், மண்டபம்லாம் இருக்காமா நிறையா. இன்னைக்கு பார்த்து ஒரு பார்த்து பார்வை பார்த்துருவான். என்ன நான் ட்ரிப்பு, மகாபலிபுரம்லாம் பார்த்ததே இல்லையா நம்ம, புரியலையே எனக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, நைட்டு வண்டி ரெசார்ட்டுக்கு போகுது, அங்கே நமக்கு வந்து நான்வெஜ்ஜு, இப்போ பார்பிக்யூ, அப்புறம் அந்த டிஜே, கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்கு. அடங்க அப்பா, கேம்ப் ஃபயர் அடிக்கிற வெயில்ல. ஓகே சார்ப்பா, ஃபோன் வருது.
தலைமை 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 எல்லாம் சைலண்டாக இருக்கு. சொல்லுங்க லவரே, அப்படியா நம்பிக்கை தீர்மானம் தோல்வியா? அப்படியா? சரி, நம்ம மேயர் பதவிக்கு ஒன்றாகலைல்ல, ஒரு கவுன்சிலர் வரலையா? எல்லாம் இங்கே இருக்காங்களே, அங்கே எப்படி வருவாங்க? சரி சரி தலைவரே, ஓகே ஓகே, எல்லாம் என்னோட மைக்கு மேலே அப்படி கொடுங்க. ஓகேப்பா, நம்ம மேயர் பதவிக்கு ஒன்றும் ஆகலையா? எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி, நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கப்பா. ஓகே வந்துடும், அடுத்த ட்ரிப் வந்துருச்சு, எல்லாம் சுற்றி பாருங்க, வரட்டுமா? என்ன பாதியிலே விட்டு? இப்படிதான் எல்லாத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம், எனக்கு தான் தெரியுமே. எனக்கு இது மட்டும் இல்ல, அங்க பாத்தியா ஒரு குப்பை கடங்கல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ஆமா, அது அணைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்றீங்க? அமைக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபயர் இன்ஜின் வந்திருக்குமா? என்ன 10,000 செலவு இருக்குமா? 76.70 லட்சம் செலவாயிருச்சு. புடா புடா புடா, இதுக்கே சாக்கான இப்படி. அதுக்கு அந்த டீ காஃபி செலவுல இருக்குல்ல, அந்த வாடகை கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா, அது மட்டுமே கிட்டத்தட்ட 27 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. 27? அது 27 லட்சத்துக்கு அந்த வாங்கின டீயை வச்சு அணைச்சிருந்தா கூட அவ்வளவு இருக்கேதா? இப்படிதான் கொள்ளை நடக்குது. என்னடா இது? என்ன 2 ரவுண்டு போட்டேன், வந்தா மாதிரியே இருக்கே, போதையே ஏறலையே. ஒருவேளை காஸ்ட்லி சரக்கு அடிச்சா போதை ஏறுமோ? மட்டமான சரக்கு இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது, இதுக்கப்புறம் சரிபட்டு வராது. நமக்கு நாமளே போதை ஏற்றிக்க வேண்டியதான். ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் போதை ஏறுனா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கு, இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சார் சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சரக்கு அடிச்சோமா, போதையே ஏற மாட்டேங்குது. அதனால எனக்கு நானே போதை ஏறணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் இருக்கு, அப்படியே வீட்டுக்கு போய் படுத்துறோம். சரக்கு இருக்குல்ல, அதுவா? உங்களுக்கு வருத்தமான ஒரு செய்தி வச்சிருக்கேன். என்ன? இப்போ இந்த டிராபிக்கான VSOP, ஓல்டு சீக்ரெட் பிராண்டி, அப்புறம் இந்த வீரன், மூணுத்தையும் தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டாங்களா? நான் அடிக்கிற மட்டமான சரக்கு இதுதாங்க. தடை பண்ணிட்டாங்க, கோவப்படுங்க. பரவாயில்ல, விடுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு நானே போதை ஏற்றிக்கிட்டு அப்படியே போயிடுறேன். கொஞ்சம் தள்ளி நின்றுமா. என்னது இவரு, என்ன பேசினாலும் கோவமே பட மாட்டாரு. சோ நம்ம கண்டென்ட் கிடைக்காத போல வேற குடியா இருக்கு. போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? போதை ஏறிடுச்சு மேடம், ஆனா என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே பண்ணிருக்கு மேடம், சொல்லுங்க என்ன மேடம்? நீங்க அடிச்ச சரக்கு ரொம்ப மட்டமா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? நோ, வீரனை பற்றி தப்பா பேசாதீங்க மேடம். வீரன் வருவான், வீரன். உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? என்ன மேடம்? இந்த வீரன், அப்புறம் டிராபிக்கான VSOP, ஓல்டு சீக்ரெட் பிராண்டி, இதெல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. கஷ்டமா இருக்குல்ல மேடம்? இருக்கிறதுலே மொட்டமான சரக்கு அதுதான் மேடம். அதுக்கு கீழே போனா சாராயம், அதையும் ஒழிச்சிட்டாங்க, இதையும் ஒழிச்சிட்டாங்க. என்னதான் மேடம் நாங்கள் பண்ணுறது? எங்கள் நிலைமை யாருக்கு தான் புரிஞ்சுப்பா? சொல்லுங்க, நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த நிலைமை மாறும். யார் சார் உங்கள் தலைவர்? தெரியலையே. சரி மேடம், என் பக்கத்தில் ஒருத்தன் குடிச்சிருந்தேன், அவனை பார்த்தீங்களா? உங்கள் பக்கத்துலையா? மாப்பிள்ள, மச்சான், மாப்பிள்ள, மாப்பிள்ள, அங்கே ஏறி ரெஸ்ட் எடுக்கிறான் பாருங்க. மாப்பிள்ள, இதோ வர, ஏறு, இதோ வர, வர. ஐயோ, மதுவை வித்து வர்ற பணம் அந்த குஷ்ட நோய்காரன் கையில இருக்கிற வெண்ணெய் மாதிரின்னு சொன்னவரே அறிஞர் அண்ணா தான். அவரோட சிலையிலே இப்படி குடிச்சிட்டு படுத்திருக்கீங்களே, தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு. என்ன பசங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். சரி, அதாவது மாயப்ப நான் ஒன்று சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்துலலாம் ஸ்கூலுக்கு போகணும்னா சைக்கிளில் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் என்ன கேட்குறீங்க சொல்லுங்க? என்ன கேட்குறீங்க? ஸ்கூட்டி, ஸ்கூட்டி கேட்குறீங்க? ஆ, கவலையே படாதீங்க, நம்ம சின்னவர் அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவார். வந்துட்டாருன்னா ஸ்கூட்டி கொடுக்குற காலம் வந்துடும், புரியுதா? ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தாங்க மடிக்கணினி, அதையே நிப்பாட்டி விட்டீங்க. கேட்டால் சிப்பை காணும், அதை காணும், இதை காணும், மதர் போர்டை காணுன்றீங்க. முதல்ல அதை கொடுங்க சார். இல்லை இல்லைம்மா, அது அது வந்து நம்ம ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, அது கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மோட்டிவேஷன் கதை ஒன்று சொல்கிறேன். என் பெரிய பசங்க 2 பேரையும் நல்லா படிக்க வச்சுருக்கேன். ஒருத்தன் வந்து MPயாக இருக்காரு,
இன்னொரு பையன் வந்து அந்த விளையாட்டு துறையில் நல்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு. புரியுதுங்களா? ஆமாம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரிசையாக முதலமைச்சர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரிசையாக பெரிய பொறுப்புக்கு போயிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் கடைசி வரைக்கும் கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருக்க போகிறோம் போல. வெறுமா சொல்கிறத கேளுமா, இது ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு, புரியுதா? ஆ, அப்புறம் வந்து என் பேர்த்தி ரெண்டு பேர், எனக்கு வந்து பெண் குழந்தைங்க கிடையாது, பேர்த்தி தான் ரெண்டு பேர். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து லண்டனில் படிக்குது, இன்னொரு பேர்த்தி வந்து சிங்கப்பூரில் படிக்குது. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் படிக்கணும் சரியா? நல்லா படிப்பாங்க சார், உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு, நீங்க படிக்க வைப்பீங்க. எங்ககிட்ட இருக்கா, நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லயும் தான் படிக்கணும். அதுவும் இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கே 4-5 பஸ் மாறி ஏறி போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லையா, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியா இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற மாதிரியே கல்வியை தரமா கொடுப்பாங்க. இல்ல இங்க வருமா, எங்க படிச்சாலும் படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க, புரியுதுங்களா? இப்ப நம்ம அடுத்த இலக்கு நமக்கு என்னன்னா, நம்ம சின்னவரை வந்து முதலமைச்சர் ஆகணும், புரியுதுங்களா? அதுதான் நம்ம அடுத்த திட்டம், புரியுதுங்களா? ஓ, அப்போ மக்களுக்காக உழைக்கிறது இல்லையா? இல்ல, மக்களுக்காக நம்ம உழைக்கணும்னு சொல்ல வரேன். அது இப்பெல்லாம் பண்ணாதான் மக்களுக்காக உழைக்க முடியும். சரி, ரொம்ப லூஸ்டாக நான் கிளம்புறேன். ஓஷி ஓஷி.